தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ந்து உங்களோட பேசி வருகிறேன். ரோமர் 1:20 இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகமுண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கடவுள் இல்லை என்று ஒருத்தர் துணிகரமாக சொன்னாலும், உலகம் உண்டானது முதற்கொண்டு உலக காரியங்களெல்லாம் அவன் பார்க்கும்போது அவனால் அப்புறம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நல்லா அறிஞ்சிட்டா பார்க்க முடியாது. இப்போ உதாரணமாக யோபை எடுத்துக்கிட்டால், பழைய ஏற்பாட்டில் பெரிய அறிவாளி மாதிரி, கெட்டிக்கார மாதிரி, ஞானி மாதிரி, நல்லவன் மாதிரி, நீதிமான் மாதிரி பேசுனான். மனைவியை வஞ்சான், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறேன்னு பெரிய அறிவாளி மாதிரி பேசுனான். நண்பர்கள் வந்து அவனுக்கு புத்தி சொல்கிறாங்க, தேவன் பொல்லாயினாலும் சோதிப்பாராப்பா, இவ்வளோ சோதனை வருதுன்னா, இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா, நமக்கு நம்மக்கிட்ட ஏதாவது குறை இல்லாமல் அனுமதிப்பாரா வைப்பாரான்னு எவ்வளவோ புத்திமதியாக ஆலோசனையெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டானா, அவன் வாய் சவடாலாம் எல்லாத்தையும் வஞ்சி தித்து எல்லாம் கேட்டா அப்படின்னு சொல்லி வஞ்சி திட்டி அவன் அடிக்காத குறைக்கு நல்லா இருந்தால் அடிச்சிருப்பான் போட்டிருக்கு. அந்த அளவில் அவன் அந்த நிலைமையில் இருக்கும்போதே அவ்வளோ திமுறாக பேசுனா, அகராதியாக பேசுனான். கர்த்தருக்கே கோவம் வந்துருச்சு. 38:42 வர, நீ நல்லவனாக இருந்தால், நீ கெட்டிக்காரனாக இருந்தால், நான் கேட்குறேன், நீ சொல்கிற பதில்னு சொல்லி பேசும்போது அப்புறம்தான் அவனுக்கு புரியுது. யோபு 40:8 கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனை குறை சொன்னாலே அவன் கெட்டிக்காரன்னு அர்த்தம் சொல்லலை அப்படி நினைக்கிறாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன், பரப்புறவன் காட்டுமிராணின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி தெரிஞ்சால் அவன் ஒரு அறிவாளியாக நம்ம மக்கள் நினைக்கிறோம். ஓஹோ, ரொம்ப கெட்டிக்காரம் போட்டிருக்கு, கடவுளே இல்லைன்னு சொல்கிறானே. அப்போ அவன் அறிவாளியாக கெட்டிக்காரியாக நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் ரொம்ப முற்போக்கு சிந்தனையாக சொல்லிட்டான்னா அவன் ரொம்ப அறிவாளி. அவன் தன்னைத்தானே அறிவாளி ஆக்கி கொள்வதற்காக கடவுளை குற்றம் சொல்கிறான். இதுதான் யோபுவினுடைய காரியம். நீ உன்னை நீதிமான ஆக்கி கொள்ளும்படி என் மேலும் குற்றம் சுமத்துவாயோ? யோபு 40:8 கடைசியில் கர்த்தர் சொல்கிறார், நான் வானங்களை படைக்கும் போது நீ எங்கடா இருந்த, பூமியை நான் வட்டணைக்கும் போது எங்கே இருந்த, சமுத்திரத்துக்கு எல்லைகளை வலிக்கும் போது நீ எங்கே இருந்த, இடி முழக்கம் போல் உன்னால் சத்தம் போட முடியுமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவனால் அப்புறம்தான் புரியுது, 42 ஆண்டவர் தெரியாதது நான் அழைப்பினேன், ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தேன், நீ மன்னிச்சிங்க, இப்போ நான் கண்கள் உண்மை காண்கிறது, தூளிலும் சாம்பலிருந்து நான் மனசாப்பிட்றேன்னு அப்புறம் மன்னிப்பு கேட்டான் பாவம். சரி, அதோட உன் சகோதரருக்கும் ஜோமாவோ, உன் நண்பர்களுக்கும் ஜோமன்னு, சொற்கள் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அவங்களும் நிறையா பேசிட்டாங்க, அவங்களும் மிஞ்சின நீதிமான்கள் தான், அவங்களுக்காகவும் ஜோமம் போவோம். அவங்களுக்காக இவன் ஜெபித்தான். அவங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இவனுக்கு அதுக்கு பிறகு 42:12 ரெண்டை தனியாக ஆசீர்வதிக்கிறார். அவன் நீதிமானாக இருந்ததுனால ஆசீர்வதிக்கலை, அவன் திருந்திருந்ததுனால, தப்பை உணர்ந்ததுனால ஆசீர்வதித்தார். நீ கடவுள் மறுப்பாளர்கள் முழுவதும் இந்த யோபுனுடைய காரியத்தை தான் சற்று யோசிக்கணும். டார்வின் என்ற ஒருவர் கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ போதகருக்கு படித்தவர் தான். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொன்னார்னா, குரங்கள் இருந்தால் மனுஷன் தான், ஆதாம் ஏவால் மூலமாக வரல, கடவுள் ஒன்று மனிதனை படைக்கலை, குரங்கு பரிணாம கொள்கை அடைஞ்சு அப்படியே மனுஷன் ஆகிட்டான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, குரங்கு மனுஷன் மாதிரியே இருக்கும் இல்லையா, காலு கையு மூஞ்சி முகரம் எல்லாம் பண்ணு கண்ணெல்லாம் பார்த்தா உண்மையிலே மனுஷன் கூட இன்றைக்கி ரொம்ப பேர் அந்த மாதிரி குரங்கு மாதிரி தான் இருக்கான். அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா நீக்குறோம் மாதிரி, குரங்கு மாதிரியே நீக்குறோம் மக்கள்லாம், குரங்கு மாதிரி காட்டு குரங்கு மாதிரியே மந்தி குரங்குன்னு சொல்லுவாங்க. காட்டுவாசிகள்லாம் பார்த்திங்கன்னா, பழங்குடி மக்கள்லாம் சிலர்
குரங்கு மாதிரியே இருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் அப்படி சொல்லிட்டான். ஆய்வு பண்ணும்போது 95% குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒன்று போல் அவயவங்கள் இருக்குது ஆய்வு பண்ணும்போது. அதனால தான் சந்திர மண்டலத்துக்கு குரங்கை முதல் அனுப்புனாங்க, போயிட்டு சாகாமல் வந்துருச்சு. அது மாதிரி மனுஷன் போகலாம்னு அப்புறம் ரெண்டாவது மனுஷன் அனுப்புனாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் குரங்கு வளர்ச்சியடைந்து மனிதனாவது உண்மையாக இருந்தால் இன்றைக்குள்ள குரங்குகள் முழுவதும் வளர்ச்சியடைந்து மனிதன் ஆகணும்ல, ஏன் ஆகலை? அன்னைக்கானதுன்னா இன்றைக்கி ஆகணும்ல. மிருகங்கள் மிருகங்கள் தானே, அன்னைக்குள்ள மிருகங்கள் எப்படியோ இன்றைக்கும் மிருகங்கள் அப்படித்தானே இருக்குது. மிருகத்துக்குன்னு வளர்ச்சி இல்லை, மனிதன் அப்படி இல்லை. அன்னைக்கு துணி இல்லாமல் இருந்தால் அப்புறம் துணியை கட்டினான், அப்புறம் வேட்டையாடி சாப்பிட்டான், அப்புறம் அது சுட்டு சாப்பிட்டான், அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டான், அப்புறம் தானியங்களை வெறும் வயிற்றோடு சாப்பிட்டான், அப்புறம் அவிச்சு சாப்பிட்டான். மனுஷனை போல் வளர்ச்சி குரங்குக்கு நாய்க்கு இல்லையே. அன்னைக்கு நாய் நரகம் தின்னா இன்றைக்கி நரகம் தான் திங்குது. அன்னைக்கு பன்னி என்ன திணிச்சோ இன்றைக்கி பன்னியாக தான் திங்குது. அதனால் அது எப்படி வளர்ச்சி அடைந்து எப்படி வளர்ச்சி அடையும்? மனுஷனுக்கு உள்ள வளர்ச்சி பரிணாமம் மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்கள் வளர்ச்சி அடைந்து மனிதன் ஆக முடியாது. அதனால் டார்வின் சொன்னது தப்பான காரியம். இப்போ பள்ளி முதல்ல பார்வைக்கு ஒன்று போல் இருக்குது. இந்த பள்ளி வீட்டில் உள்ள பள்ளியை பார்த்திங்கன்னா நல்லா சின்ன பள்ளி தான். முதலையை பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். பள்ளி முதல பார்வைக்கு உருவந்தான் முதல பெருசு, பள்ளி சிறுசு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கும். அதனால் பள்ளி வளர்ச்சி அடைந்து முதலை ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? முதல்ல முதல்ல தான் பள்ளி, பள்ளி தான். அதுபோல் பூனை பார்த்தீங்கன்னா பூனையும் புளியும் ஒன்று போல் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பூனை புளியை பார்த்தீங்கன்னா கரெக்ட் அது மாதிரி தான் பதுங்கும், பாயும், மண்டை கண்ணு அதனுடைய முடி அதனுடைய பதுங்கள். புளிக்கும் பூனைக்கும் வித்தியாசமே இல்லை. அதனால பூனை வளர்ச்சி அடைந்து புளி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? பூனை இன்னைக்கு பூனையாக தான் இருக்கு, புளி புளியாக தானே இருக்கு. தேவனுடைய படைப்பு அப்படி. கடைசியில் டார்வின் வந்து ஒரு முட்டாத்தனமான கொள்கையை பரப்பிட்டேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு தேவனை விசுவாசித்து இறந்ததாகத்தான் சரித்திரத்தில் இருக்கே தவிர வேற அல்ல. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் கடைசியில் கடவுளை ஏற்றுக்கொண்டு தான் செத்துருக்காங்க. பெரியார் எடுத்துக்கிட்டால் கடைசியில் சாகும்போது கிறிஸ்தவ போதகர்கள்லாம் வர சொல்லி, ஐயா மூட பழக்கங்களை எதிர்த்து கடவுள் மறுப்பை நான் சொன்னனே தவிர இயேசுவை பற்றி நான் குறை சொல்லலை. ஒரு உண்மையான ஒரு இறைவன் என்ற ஒரு அவதாரம்னு ஒன்று இருந்தால் அது இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. என்னைய கிறிஸ்துவ அடிப்படையிலேயே அடக்கம் பண்ணுங்க. பொதுவாக அவங்க ஐதீகத்தில் எரிக்கத்தான் செய்வாங்க. கிறிஸ்துவ முறையில் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற கொள்கை இருக்கிறதுனால புதைக்கத்தான் செய்வாங்க தவிர எரிக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் என்னை புதைங்க என்று சொல்லி என்னுடைய பேரால் இருக்கிற பெரியார் திடலுக்கு திடலை நீங்கள் ஊழியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, பிரச்சார ஊழியத்துக்கு கூட்டங்கள் நடத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு செம்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்ததாக பெரியார்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கும் பெரியார் திடலில் கிறிஸ்தவ கூட்டங்கள், ஆன்மீக கிறிஸ்தவ கூட்டங்கள் பொதுவாக நடக்குது. பெரியாரை மெரினா பீச்சில் அடக்கம் கல்லறை அடக்கம் பண்ணாங்க. அதே மாதிரி பெரியாரையும் அதே மாதிரி அண்ணாதுரை அதுக்கு முன்னாடி இறந்துட்டார், அவரையும் பெட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணாங்க. எல்லாமே அந்த முறையில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த முறையில் அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி எல்லாமே அந்த திராவிட கட்சிகள் முழுவதும் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் கடைசியில் அவங்க நம்பி ஏற்றுக்கொண்டு தான் சேர்த்துருக்காங்க. அது என்றைக்கு நம்ம மறக்கக்கூடாது. எம்ஜிஆர் கூட இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கார், அதிகமாக
திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா சிலுவையில் இயேசு மறித்தார், மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைந்தார். இயேசுவை காந்தியோடையே இணைச்சி புத்தன் இயேசு காந்தி வந்து பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காக. முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திரிந்திட பிறந்தார். அன்பே என் அன்னை, அறிவே என் தந்தை, உலகே என் கோயில், ஒன்றே என் தேவன், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம்னு மேலே இயேசு படத்தை வச்சு பல்லாண்டு வாழ்க படத்தில் பாடியிருக்கிறார். எம்ஜிஆர் படங்களில் பெரும்பாலும் இயேசு அதிகமாக பிடிக்கும். இயேசுநாதராகவே ஒரு படத்தை எடுத்திருக்கார், இயேசு கிறிஸ்து மாதிரியே எடுத்திருக்காரு, வெளியிடலை அந்த படம். இன்றைக்கும் நீங்கள் டிசம்பர் 24 இயேசு பிறந்த அந்த ராத்திரியிலேயே அவர் இறந்துருக்காரு. அந்த படம் கூட இயேசுநாதர் மாதிரியே அந்த படத்தை போடுவாங்க, போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, பெரிய தலைவர்கள் முழுவதும், பெரிய அறிஞர்கள் முதற்கொண்டு கடைசியில் சாக்குப்போக்கு சொல்ல அவங்களால் முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து தான் அவங்க கடைசியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்ற அந்த முறை உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படுது. இந்த அண்ட சராசரங்களை பார்க்கும்போதே பூமி அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். யோபு புஸ்தகத்தில் போட்டிருக்கு, தண்ணி முழுவதும் காத்தா மேலே அணுவை போல் கொண்டு போகிறாரு, திரும்ப மழையாக பெய்யுதுன்னு சயின்டிஸ்ட் மாதிரி யோபுல போட்டிருக்கு, யோபு புஸ்தகத்தில் போட்டிருக்கு. சாக்குப்போக்கு யாருமே சொல்ல முடியாது, கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய பூமி தன்னைத்தானே தாங்கி கொண்டு அந்த ரங்கத்தில் தொங்குது, தன்னைத்தானே சுழலுது, சூரியனையும் சுழண்டு வருது. பெரிய அதிசயம் இல்லையா இதெல்லாம்? அதனால் ஜென்ரலாக பார்த்தாலுமே கடவுள் ஒருவர் உண்டு. இதுதான் ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்பேன் என்று அண்ணா பெரியாரை விட்டு பிரிஞ்சார். பிரிஞ்சு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் கொள்கையை வச்சு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்ற முறையில் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டார், முதல்வரே ஆயிட்டார். அவர் பாவம் வந்த வேகத்திலேயே ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்துட்டார். அவர் இருந்திருந்தார்னா நிறைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லியிருப்பார். நல்ல தலைவர்கள்லாம் போயிடுறாங்க. அதனால் காணப்படாத கடவுளுடைய வல்லமை காணும்படியாய் உலக தோற்றம் முதற்கொண்டு இயற்கையாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் யாரும் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அகராதியாக தும்முறாக ஒருத்தன் பேசலாமே தவிர, மனச்சாட்சிக்கு நேர்மையாக ஒருத்தன் கரெக்டாக பேசுனா கடவுள் இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. அதனால் இந்த உலக காரியங்களை வைத்து தேவனை அறிவோம், தேவனை அறியாதவங்களுக்கு விளக்குவோம், பொதுவான கருத்துக்களை சொல்லி பொதுமக்களை கடவுளிடத்தில் கொண்டு வருவோம், தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அவங்க இரட்சகர் என்று காண்பிப்போம். இவர் ஒரு மத ஸ்தாபகர் அல்ல, குறிப்பிட்ட மக்களுக்காக இவர் வரவில்லை, எல்லா மக்களுக்காகவும் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜெண்டாக, வழியாக, ஏணியாக, மத்தியஸ்தராக அனுப்பப்பட்டார் என்ற உண்மையை நம்ம சொல்லுவோம். இந்த இயேசுவை யாரும் மறுதளிக்க முடியாது. கிமு கிபின்னு வரலாறு இருக்குது, சரித்திரம் இருக்குது. கிருஷ்ணனுக்கோ ராமனுக்கோ முருகனுக்கோ மற்ற இந்து சாமிகளுக்கோ அப்படி சரித்திர சான்று கிடையாது. இயேசுவை போல சரித்திர சான்று மனிதனாய் வந்ததுக்கு அடையாளம் புராண புருஷர்களுக்கு இல்லை. அதனால் இயேசுவை நம்ம தைரியமாக தேவனுக்கு வழிகாட்டியா, ஏனியா, மத்தியஸ்தரா சொல்லலாம். அப்படி ஞானமாக சொல்லி ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.